வெல்கம் பேக் டு ரேண்டம் ராவரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபார்மர்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய விவசாயிகள் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக நீங்கள் விவசாயிகளை பற்றி பேச போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 7 மந்த்ஸாக கிட்டத்தட்ட 1 இயர் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரீசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், என்னடா விஷயம் உள்ள இத்தனை நாள் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கலையா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் கிடைக்கலங்க. இன்னும் கஷ்டப்பட்டு அவங்க இன்னும் போராடிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன், என்ன அவங்களுடைய ப்ரொடெஸ்டுக்கு ரீசன் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்லாரும் சொன்ன தானே நீங்களும் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, எல்லாரும் சொன்னா மட்டும் எல்லாமே மாறிடுமா? ஸோ நாங்களும் சொல்ல தான் போறோம், ஆனா நீங்க கேட்டு அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நம்ம இன்னைக்கு டிசைட் பண்ண போறாங்க. ஸோ நம்மளுக்கு சாப்பாடு தர நம்மளுடைய ஃபார்மர்ஸ் அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு டெல்லியில ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, என்ன ரீசன், இப்போ அதை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் September 2020 வந்து ஒரு 3 ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் டைரக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய கூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதில் என்னடா உனக்கு பிரச்சனை, பிரைவேட் கம்பெனி வாங்கினா நல்ல ரேட் தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் இன்னொரு ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஃபார்மர்ஸ் அவங்களே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களுடைய விளைவிக்கிற கூட்ஸுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, கவர்மெண்ட் நல்ல ரூல்ஸ் தானே கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு, இப்படிலாம் பண்ணால் அவங்க நல்லாவே இருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 1 வருஷ காலமாக நம்மளுடைய ஃபார்மர்ஸ், அதாவது இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொடெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போராட்டம். ஸோ இந்த போராட்டம் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது MSP அப்படின்ற வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதான் இங்கே தாங்க ஒரு விஷயம் அடிப்படுது, என்னன்னு பார்த்தீங்கன்னா MSP. ஸோ என்னடா இது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு இதை வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போங்க புக்கிலலாம். அதாவது ஒரு சில காலத்தில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து சேல் ஆகலை அப்படின்னா ஒரு லீஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ ப்ரைவேட் கவர்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த யூஸ் இல்லாத குட்ஸ்லாம் எப்படி வாங்குவாங்க? ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக எந்த ஏரியா ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா, இந்த ரெண்டு பேர் தாங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருக்க ஃபார்மர்ஸ் தாங்க ரொம்ப போராடுறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த MSP என்கிற அந்த வேல்யூவில் வந்து இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது அவங்களுடைய ஹார்வெஸ்டிங்கில். ஸோ இந்த சட்டம் வந்து போயிடும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் அவங்க இப்போ எவ்வளோ கத்துனாலும் கவர்மெண்ட் வந்து அவங்கள கேட்கவே இல்லைங்க. ஒரு நாள் வந்து அவங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமாக 1000s and 1000s ஃபார்மர்ஸ் வந்து டெல்லிக்கு வந்து வந்துட்டே இருந்தாங்க. ஸோ எங்கே இவங்களை நிறுத்தலாம் அப்படின்ட்டு போலீஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போலீஸ் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட இவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு 4 ஸ்டேடியம் வேணும், 4 ஸ்டேடியம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எத்தனை ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்ல வந்திருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் ஏன்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, டு த லாஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரே கண்ட்ரியில் தாங்க இருக்கிறோம், இந்தியாவில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நார்த் இந்தியாவில் நடந்தாலும் சரி, சவுத் இந்தியாவில் நடந்தாலும் சரி, வி ஆர் இந்தியன்ஸ், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் மட்டும்தான் ஃபார்மர்ஸ் போராடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களும் நம்மளுடைய சக தோழர்கள், நண்பர்கள், பெரியவங்க அவங்க. ஸோ அவங்களுடைய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் எதனால நம்ம மறக்கக்கூடாதுங்க. இந்த போராட்டத்தின் மத்தியிலையும் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாமே போயிடுச்சு. அதனால் இப்போ நாங்கள் தெரியப்படுத்துகிறோம், இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா, #ProtestFarmers அப்படின்ட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஹேஷ்டேக்கில் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன சொல்யூஷன் நம்ம இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தயவு செய்து மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை போட்டு போங்க. இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபார்வர்ட் பண்ண தான் போகிறோம். அண்ட் இதை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக அனுப்புகிறோம்.
நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை கூட அனுப்பலாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஒரு கை கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்ப்பை நீங்கள் மறக்காமல் செஞ்சுதான் ஆகணும் அண்ட் மறக்காமல் தயவு செய்து செஞ்சுட்டு போங்க. வி ஆர் இந்தியன்ஸ், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஜெய்ஹிந்த். Jai Hind.